சாமி, இவர் தான் என் மாமன் மகன், செந்தில்நாதன். வேட்டை ஒரு அரண்மனை இவர் தான் வாங்கியிருக்காரு. சாமி, அந்த அரண்மனை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு, என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில வேட்டையா ராஜா பாண்டார். அவர் வரும்போது ஒரு விதமான சட்டம் போட்டுக்கிட்டு தான் வருவார். தான் நினைச்சதை அடைய எருமெனும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஆளு. அவர் ஒரு முறை ஆந்திராவில் விஜயநகரங்க ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே சந்திரமுகியின் ஒரு நாட்டியக்காரியின் நாட்டியத்தை பார்த்து அவள் அழகில் மயங்கி அவளை தன்னுடைய ஆசனாயியாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் சந்திரமுகி அதுக்கு சம்மதிக்கலை. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே குணசேகரன் ஒரு நாட்டியக்காரன் காதலனாக இருந்தான். அது தெரிஞ்சும் சந்திரமுகியோட விருப்பத்தை மீறி ராஜா அவளை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்துட்டார். சந்திரமுகியோ ராஜாவுக்கு தெரியாம அந்த குணசேகரனை அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற வீட்டில் தங்க வச்சு அவனை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருந்தான். இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு துர்காஷ்டமி அன்னைக்கு அரண்மனையில் இருக்கிற மணிமண்டபத்தில் சந்திரமுகி கண் முன்னாடியே அந்த குணசேகரனை வெட்டிட்டு சந்திரமுகியும் உயிரோட தீ வச்சு எரிச்சுட்டார். ஒரு தப்பும் செய்யாம அகால மரணம் அடைஞ்ச சந்திரமுகி ராஜாவை பழிவாங்க ஆவியாக அலைஞ்சா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா தேசத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளையும் கூட்டிகிட்டு வந்து 60 நாள் பூஜை செஞ்சு சந்திரமுகி அஸ்தியை ஒரு பானையில் போட்டு கடபந்தனம் செஞ்சிட்டார். அதை அரண்மனையில் தெற்கே இருக்கிற ஒரு அறக்குள்ள பூச்சி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லேயே ராஜாவும் காலமாயிட்டார். ஆனால் இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜனாகவும் இருக்கிறதாகவும் அந்த காலத்திலிருந்து சொல்கிறாங்க. இதில் எது உண்மை எது பொய்யின்னு யாராலையும் சரியாக சொல்ல முடியாது. பெய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே, தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. இது என்ன பெட்ரூமா? இது பெரிய மைதானம் மாதிரி இருக்கு. கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம். இப்போ படுக்கும்போது லப்கு 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 அடிக்குது. எனக்கு நிம்மதியே இல்லப்பா. பேசாம நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு படுத்துருமா? வேண்டாம். அது சரி, நீ எதிர்பார்த்தது என்னப்பா? நீ ஒரு டாக்டர் தானே? என் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வை. என்ன முருகேஷ், அதாவது பேய் இருக்கா இல்லையா? பார்த்திருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டிருக்கேன். ஏப்பா, பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாச்சும் அறிகுறி இருக்கா? முருகேஷா, பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் ஏப்பா, நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் காத்தடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் இந்த சத்தமா அங்க கேக்குதுப்பா. நான் கேட்டேனா? இல்ல. அப்புறம் ஒரு மாதிரி லேசா மல்லிகை பூவா? மல்லிகை? ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி, காத்துல அப்படியே மல்லிகை மனம் வரும். என்னது சலங்க?
ஐயோ, ஜலங்க சத்தமும் கேக்குது. நான் கேட்டேன் இல்ல. அப்படியே காத்துல வெள்ளையா ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். கிளம்பிருச்சுப்பா, கிளம்பிருச்சுப்பா. காத்துல ஆடுற தாத்தாவோட வேஷ்டிய பார்த்து பேயின்னு பயப்படுறீங்களே, நீங்க எல்லாம் என்னதான் படிச்சீங்களோ? பயமா? எனக்கா? ஆமா. நானும் முருகேஷும் ஒரு நாடகத்துக்கு ஒத்துக்க பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, உங்க பேர் என்ன? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கிட்டா. துர்கா. அடேங்க அப்பா. என்னது? ஸ்வீட் நேம். தேங்க் யூ. ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருக்க, கவனிச்சுக்கிறேன். எல்லாம் இவனாலதான். ஒரு அழகான பொண்ணு முன்னாலே இமேஜை டேமேஜ் பண்ணிட்டான். செய்யறது செஞ்சுட்டு எப்படி படுத்திருக்கான் பாருங்க. பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு பயம் மூர்த்திட்டு தூங்க விடாம செய்யற காலங்காத்தால சரிகமான காக்கா மாதிரி கத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு ஆளுங்களை எழுப்பி விடுற. ஓஹோ, சரியில்லம்மானே, நம்ம ரெஸ்டுக்கு வந்தா கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம செய்யறீங்களே. டேய், என்னங்கடா சரிகமான சங்கீதம் கத்துக்கிட்டு, டிவியில நல்ல படம் இருக்கு, போய் பாருங்க, போங்க போங்க. அது இத பாரு தர்கா. துர்கா. ஓகே, இனிமே நீ பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா ஏதாவது கோயிலையோ குளத்திலயோ மடத்திலயோ ஆத்தங்கரையோ போய் சொல்லி கொடு, இங்க வேண்டாம். ஓகே. அடேங்க அப்பா, பல கோடி ரூபாய் போட்டு என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க, இந்த பேலஸ் உனக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற பிளேஸா? நோ 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 நோ, நாளைக்கே லொகேஷன் சேஞ்ச். மறுபடியும் இந்த சத்தம் இங்கே கேட்டது உன்னையும் உன் தாத்தாவையும் இந்த இடத்துலேருந்தே பேக்கப் பண்ண சொல்லிடுற. இது பாருங்க, நீங்கள் என்ன தடுத்தாலும் சரி, என்னோட பாட்டுக்கெல்லாம் இங்கே தான் நடக்கும். நாளையிலேருந்து இன்னும் சத்தமாக நடத்துவேன். ஓகே, இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்களே முடிவு பண்ண பிறகு நான் என்ன செய்யறது? என்னோட இசையை விட்டுட்டு தான் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா? எனக்கு இந்த வீடே தேவையில்லை. தம்பி, அவ தாய் தப்பில்லாத பொண்ணு, கொஞ்சம் கோபக்காரியை தவிர மனசில் எதையுமே வச்சுக்க மாட்டான். இந்த பாருங்க தம்பி, நீங்கள் ஊருக்கு போகிற வரைக்கும் அவள் இங்கே பாட்டு கிளாஸ் நடத்தாமல் நான் பார்த்துக்கிறேன். உங்களை கையெழுத்து கும்பிட்றேன். தேங்க்யூ.